வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் இளங்கா சகனம் அத்தியாயம் கேட்போம். ராவணன் பலவிதமான ஆலோசனைகளுக்கு பின்னர் தன் தம்பியை பார்த்து, விபீஷணா, நீ சொல்வதில் உள்ள நியாயம் எனக்கு தெரிகிறது. இருப்பினும் மூ உலகத்தில் உள்ள யாவரும் மனத்தாலும் எண்ணி பார்க்காத காரியத்தை குரங்கு செய்துள்ளது. என் நாட்டில் என் அனுமதியின்றி நுழைய இதுவரை யாரும் துணிந்ததில்லை. இந்த குரங்கு நுழைந்ததுடன் பல கொடுமைகளையும் செய்துள்ளது. இத்தகைய விபரீதத்தை செய்த இதனை விட்டுவிடுவதா என்று ஆலோசிக்கின்றேன் என்று சாந்தமாக பேசினான். அண்ணனின் மனமாற்றத்தை புரிந்து கொண்டான் விபீஷணன். மேலும் சில தர்மங்களை எடுத்துச் சொல்ல இதுவே தக்க தருணம் என்று கருதினான். எனவே அவனிடம் தொடர்ந்து பேசத் தொடங்கினான். அண்ணா, தர்மசாஸ்திரங்களை அறிந்து அதன் வழி நடப்பவர்கள் தங்களை போன்று ஒருவரும் இல்லை. இந்த அனுமனை கொள்வதில் என்ன வீரம் இருக்கிறது? இவனை அனுப்பியவர்களை அல்லவா கொல்ல வேண்டும். இவன் நம் எதிரி அல்ல. இவன் தானே வலியே வந்தும் நமக்கு துன்பம் செய்யவில்லை. இவனை ஏவியவர்கள் எங்கோ இருக்கிறார்கள். இவனை கொன்றுவிட்டால் அவர்களிடம் சென்று நம்முடைய வலிமையை சொல்பவர்கள் வேறு யார்? இந்த கடலை தாண்டி வந்து நம்மிடம் போரிடும் சாமர்த்தியம் வேறு யாருக்கு இருக்கிறது? இவனை தண்டித்து அனுப்பி வைத்தால் இவன் அவர்களை அழைத்து வருவான். அவர்களை தண்டிக்கும் வாய்ப்பு நமக்கு ஏற்படும். இவனால் கோபம் ஊட்டப்பட்ட அவர்கள் கண்டிப்பாக இங்கு வருவார்கள். அப்பொழுது நாம் பட்ட அவமானத்திற்கு ஏற்றபடி பழி தீர்த்து கொள்ளலாம். நம்முடைய பகைவர்கள் எங்கோ இருக்க அவர்களுக்காக வந்த தூதனை கொல்லக்கூடாது. அவர்களை தண்டிக்கின்ற வாய்ப்பு இவன் மூலமே நமக்கு ஏற்படும். இவனை கொன்றுவிட்டால் மூன்று உலகங்களையும் வென்ற உங்களுக்கு நமக்கு அபவாதம் செய்த ராமலட்சுமணர்களை தண்டிக்கும் வாய்ப்பு இல்லாமலேயே போய்விடும். எனவே தங்கள் பெருமையையும் பேராற்றலையும் அவர்களிடம் சொல்வதற்காக இவனுக்கு சிறு தண்டனை மட்டும் வழங்கி அனுப்பி வைத்து விடுங்கள். இவனை கொன்று தங்கள் பெயரை களங்கப்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று கூறினான். விபீஷணன் சொன்ன இதமான வார்த்தைகளுக்கு ராவணன் ஆட்பட்டான். பின்னர் அவன், விபீஷணா, தூதர்களை கொல்ல வேண்டாம் என்று சொன்னது முற்றிலும் சரி. ஆகையால் இவனுக்கு வேறு தண்டனை தரலாம். குரங்குகளுக்கு மிகவும் பிரியமானது அதனுடைய வாழ்தானே. ஆகவே அதில் நெருப்பு வைத்து அடித்து துரத்துங்கள். இவன் அங்ககீனமானவனாய் திரும்பிச் செல்லட்டும். இவனை சேர்ந்தவர்கள் அதனை கண்டு அவமானப்படட்டும். எனவே இவனுடைய வாளிற்கு நெருப்பிட்டு நகர் முழுவதும் தெரு தெருவாக இழுத்துச் செல்லுங்கள் என்று ராவணன் கட்டளையிட்டான். ராவணன் இட்ட கட்டளையை நிறைவேற்ற அரக்கர்கள் உடனே ஆயத்தமானார்கள். தங்களை சேர்ந்தவர்களை குரங்கு கொன்றுவிட்டதே என்ற அவர்களுடைய ஆத்திரம் இப்பொழுது பழி தீர்க்கும் முயற்சியாய் மாறியது. எனவே கோபமாக அவர்கள் அனுமனை பிடித்து இழுத்துச் சென்றனர். அனுமனுடைய வாளில் பழைய துணியை சுற்றினார்கள். பெரிய பந்து போல சுருட்டினார்கள். எண்ணெயை கொண்டு வந்து அதில் கொட்டி நனைத்தார்கள். பின்னர் நெருப்பிட்டு கொளுத்தினார்கள். இந்த செயலால் அனுமன் கோபமும் ஆச்சரியமும் அடைந்தான். தன் வாளை சுழற்றி அரக்கர்களை அடித்தான். குரங்கின் வாளில் நெருப்பு வைப்பதை பார்க்கும் ஆவலில் கிழவர்களும் பெண்களும் சிறுவர்களும் ஓடி வந்தனர். அப்பொழுது அனுமன், என் வாளில் நெருப்பிட்ட இவர்களை ஒரு நொடியில் அடித்து நொறுக்கி பொடி பொடியாக்கி விடுவேன். இவ்வளவு அரக்கர்களையும் நான் ஒருவனே கொன்று விடுவேன். ஆனால் இரவு நேரத்தில் மட்டுமே நான் இலங்கையை பார்த்திருக்கிறேன், பகலில் பார்க்கவில்லை. எனவே இன்று இந்நகரத்தையும் கோட்டை கொத்தளங்களையும் அரண்மனையும் பார்க்க வேண்டும். ராவணனையும் இலங்கையையும் அழிப்பேன் என்று சபதம் செய்திருக்கும் ராமரிடம் இதனை தெரிவிக்க வேண்டும். அதற்காகவாவது இவற்றை எல்லாம் பார்க்க வேண்டும். ஆகவே இந்த அரக்கர் என்னை தெரு தெருவாய் எடுத்துச் செல்லும் போது நான் பேசாமல் இருப்பேன். அவர்கள் கொடுத்த உபத்திரவங்களை எல்லாம் பொறுத்துக் கொள்வேன். அவர்கள் என்ன வேண்டுமானாலும் என்னை துன்பப்படுத்தட்டும் என்று அனுமன் எண்ணினான். எனவே மகாபலம் பொருந்திய அனுமன் மிகவும் அற்ப குரங்கு போன்று தன்னை காட்டிக்கொண்டான். அரக்கர்கள் அவனை கட்டி இழுத்துக் கொண்டு சென்றனர். தெரு தெருவாக சுற்றி வந்தனர். அனுமன் பேசாமல் வந்ததால் அவர்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. பல அரக்கர்களை கொன்ற இந்த துஷ்ட குரங்கை கட்டி இழுத்துக் கொண்டு வருகிறோம் என்று பெருமிதத்துடன் தோள் தட்டினர், கர்ஜித்தனர், சங்கம் பேரிகை போன்ற வாத்தியங்களை முழங்கினர். அனுமன் அரக்கர்களால் சூழப்பட்டு இலங்கை நகரத்தை எச்சரிக்கையுடன் பார்த்து கொண்டே சென்றான். அழகிய விமானங்களையும் சந்திகளையும் ராஜ வீதிகளையும் பெரிய உப்பரிகைகளையும் வீடுகைகளையும் பார்த்து கொண்டே சென்றான். இந்த சமயத்தில் சில அரக்கியர் அசோகவனத்திற்கு சென்றனர். அவர்கள் அவளிடம், சீதையே, சிவந்த முகமுடைய குரங்கொன்று இங்கு வந்திருந்ததல்லவா? அசோகவனத்தை அழித்ததல்லவா? அதனை பிடித்து விட்டனர். அதன் வாளை நெருப்பு வைத்துக் கொளுத்தி தெரு தெருவாக அழைத்துச் செல்கின்றனர் என்று கூறினர். இதை கேட்டவுடன் சீதை துடியாய் துடித்தாள். தான் உயிர்விடப் போகும் தருவாயில் தன்னை தடுத்தவன், தன் பிரிய நாயகரின் தூதன், தனக்கு இதமான வார்த்தைகளை சொல்லி தன்னை தேற்றியவன், அத்தகைய அனுமனுக்கு இத்தகைய துன்பம் நேர்ந்ததே என்று அவள் ஆற்றோனா துயரில் அழந்தாள். எனவே அவனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தாள். உடனே அக்னி பகவானை உபாசிக்க தொடங்கினாள். பகவானே, நான் கற்புடையவள் என்பது உண்மையானால் அனுமனுக்கு எந்த துன்பமும் உண்டாகக் கூடாது. நீ அவனை சுடக்கூடாது என்று வேண்டிக் கொண்டாள். அப்பொழுதே அனுமனின் வாளில் எரிந்து கொண்டிருந்த நெருப்பு குளிர்ச்சி அடையலாயிற்று.
ஜுவாலைகள் குறைந்து அமைதியுடன் நிதானமாக எரிந்தது. ஆனால் வாளில் உஷ்ணம் படவில்லை. அதை கண்டு அனுமன் ஆச்சரியம் அடைந்தான். என்ன ஆச்சரியம்? வாளில் உள்ள நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனால் அதன் உஷ்ணம் என்னை தகிக்கவில்லை, மாறாக குளிர்ச்சியாய் இருக்கிறது. இதற்கு காரணம் ராமரின் மகிமையாய் இருக்கலாம், அல்லது சீதா பிராட்டின் அருளாய் இருக்கலாம் என்று எண்ணினான். இதனால் அவன் மகிழ்ச்சி கரைபுரண்டு போனது. பின்னர் இனி நாம் செய்ய வேண்டியது என்ன என்று ஆலோசிக்க தொடங்கினான். உற்சாக மேலிட்டால் அவன் உடல் பெருத்தது. திடீரென்று உடலை மிகவும் சிறியதாக்கி கொண்டான். அதனால் அவனை கட்டியிருந்த கட்டுக்கள் தானே அவிழ்த்துக் கொண்டு கீழே கடந்து விழுந்தன. கட்டுக்கள் விழுந்தவுடன் தன் உடலை முன்போல் பெரிதாக்கி கொண்டான். விருப்பென்று ஆகாயத்தில் எழுந்தான். தாவி ஒரு உப்பரிகையின் மேல் நின்று கொண்டான். அங்கிருந்த இரும்பு தூண் ஒன்றை பிடுங்கி எடுத்தான். அதை கொண்டு அங்கிருந்த அரக்கர்கள் எல்லோரையும் அடித்துக் கொன்றான். பின்னர் அங்கிருந்தபடியே யோசிக்க தொடங்கினான். இனி நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த ராவணன் வருத்தும்படியான காரியம் ஒன்றை செய்தாக வேண்டும். அசோகவனத்தை அழித்தேன், பல அரக்கர்களை கொன்றேன். இனி இந்த கட்டடங்களை என் வால் நெருப்பு மூலம் தீயிட்டுக் கொளுத்துவேன் என்று அனுமன் எண்ணினான். பின்னர் மேகங்களுக்கு இடையில் பாயும் மின்னல் போன்று வால் நெருப்புடன் வீட்டுக்கு வீடு தாவினான். ஒவ்வொரு வீட்டிலும் நெருப்பு வைத்தான். சாரணன், சுகன், ரோமசன் போன்ற பல அரக்கர்களின் வீடுகளை எல்லாம் தீயிட்டுக் கொளித்துக் கொண்டே சென்றான். இந்த நேரத்தில் அவனுடைய தந்தையான வாயு பகவான் உதவி செய்யவே நெருப்பு கொழுந்து விட்டு எரிந்தது. வீட்டில் உள்ள எல்லா பொருட்களும் நாசமாயின. பின்னர் எல்லா வீடுகளையும் தாண்டி ராவணன் தங்கியிருக்கும் அரண்மனைக்கு வந்தான். மேருவை போல் வானலாவி நிற்கும் அதையும் நெருப்பு வைத்து கொளுத்தினான். அவனுடைய அரண்மனையின் விமானம் வெடித்து சிதறியது. வீட்டில் இருந்த அரக்கர் அரக்கியர் குழந்தைகள் போன்றோர் வெளியில் ஓடி வந்தனர். அவர்கள் அலறி அடித்துக் கொண்டு அங்கும் இங்கும் சிதறி ஓடினர். ஐயோ, இங்கு வந்திருப்பது குரங்கல்ல, அக்னியே குரங்கு வடிவத்தில் வந்திருக்கிறான், அல்லது யமனாக இருக்கலாம் என்றெல்லாம் கூறி கதறினர். நெருப்பில் வெம்மையை தாங்காமல் பொன் மாளிகைகள் உருகின. வெள்ளி போன்றவற்றால் செய்யப்பட்ட பாத்திரங்களும் உருகின. பவளம், மாணிக்கம், ரத்தினம் போன்ற மணிகள் உருக்குலைந்தன. ஆகாயத்தில் தாவி நின்று அனுமன் இலங்கை நகரை பார்த்தான். நகரத்தின் பல பகுதிகள் எரிந்து கொண்டிருந்தன. பலாச மலர் போன்றும் இளவு மலர் போன்றும் குங்குமம் போன்றும் அந்த ஜுவாலை சிவப்பாக தென்பட்டது. நகரமே எரிந்து சாம்பலாகி கொண்டிருந்தது. நகரமே அல்லோகல்லப்பட்டு கொண்டிருந்தது. எங்கும் அரக்கர் ஒலி கேட்க தொடங்கியது. விரித்த கூந்தலுடைய பெண்கள் தங்கள் கை குழந்தைகளை இடுப்பில் இடுக்கிக் கொண்டு அங்குமிங்கும் ஓடினர். யானைகள் பிளீறின, குதிரைகள் கனைத்தன. ஐயோ அநியாயம், எல்லாம் போயிற்றே என்ற சொற்கள் நாலாபுறமும் கேட்டன. அந்த கூச்சல் ஒளி பயங்கரமாயும் கோரமாயும் இருந்தது. இந்த காட்சிகளை எல்லாம் கண்ட அங்கிருந்து தாவி திரிகூட பர்வதத்தின் மேல் சென்று அமர்ந்தான். அவனுடைய வாளில் மூட்டப்பட்ட தீ இன்னும் எரிந்து கொண்டிருந்தது. எனவே தன்னுடைய வாளை கடலில் சென்று அழுத்தி அதனை அணைத்துக் கொண்டான். அப்பொழுது வானத்தில் இருந்த தேவ கந்தர்வ சித்தர்கள் அனுமனை பாராட்டி பேசிக் கொள்ள தொடங்கினர். என்ன ஆச்சரியம், என்ன தைரியம், என்ன பராக்கிரமம்! இந்த இலங்கையை கண்டெடுத்து பார்க்கவும் ஒருவனுக்கு துணிச்சல் வந்ததில்லை, ஆனால் இவனும் அதை எரித்து சாம்பலாக்கி விட்டானே என்று பேசிக் கொண்டார்கள். மகரிஷிகள் அனுமனுக்கு ஆசி கூறினர். ஆனால் இலங்கை நகரில் வாழ்ந்த பிராணிகளும் விலங்குகளும் இது குரங்கல்ல, பிரளயகால அக்னிதான் என கூறி பயம் கொண்டனர். இவ்வாறு சிலர் கொண்டாடவும் சிலர் பயம் கொள்ளவும் காரணமான அற்புதமான காரியத்தை செய்துவிட்டு அனுமன் அமைதியுடன் உட்கார்ந்திருந்தான். இலங்கை நகரையே உற்று பார்த்துக் கொண்டிருந்த அனுமனுக்கு திடீரென்று ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. ஐயோ, பெரும் பாபத்தை செய்து விட்டேனே, புத்தி மோசம் போனேனே என்று துள்ளி குதித்து கதறத் தொடங்கினான். நெஞ்சி துடித்தான். பயத்தால் அவன் உடல் நடுங்கியது. தலையிலும் மார்பிலும் அடித்துக் கொண்டு அலறி அழுதான். என்ன காரியம் செய்து விட்டேன்? இலங்கைக்கு நெருப்பு வைத்து விட்டேனே, இப்பொழுது நெருப்பு கொழுந்து விட்டு எரிகின்றதே, சீதை இருப்பதை மறந்து நெருப்பிட்டு விட்டேனே, என் புத்தியை சுட வேண்டும், இப்பொழுது என்ன செய்வேன்? இதிலிருந்து சீதை தப்பி பிழைப்பாளா? என் எஜமானனின் காரியத்தை செய்ய வந்த நான் அதை அழித்து விட்டேனே. நான் இதுவரை செய்த காரியங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. கோபத்திற்கு இடம் கொடுத்து முட்டாள்தனமாய் நடந்து கொண்டேனேன். இலங்கை நகரமே சாம்பலாகி கிடக்கிறது. அதனால் சீதையும் இந்நேரம் இறந்து போயிருப்பாள். நான் இனிமேல் திரும்பிச் சென்று என்ன செய்ய போகிறேன்? ராமரிடம் என்ன சொல்லுவேன்? அவர் முகத்தில் எப்படி விழிப்பேன்? அதைவிட இதோ இந்த எரியும் நெருப்பில் விழுந்து உயிரை விட்டு விடலாமே. என் கோபத்தினால் அல்லவா இத்தகைய பாதகம் நடந்தது? கோபம் கொண்டவனுக்கு செய்ய தகுந்த காரியம் எது, செய்ய தகாத காரியம் எது என்பதெல்லாம் தெரிவதில்லை. கோபம் தாய் தந்தையரை கூட அழித்துவிடும் விரோதி ஆயிற்றே. சீதை இறந்து விட்டாள் என்ற செய்தியை கேட்டவுடன் ராமர் இறந்து விடுவாரே. அவர் இறந்து விட்டார் என்று தெரிந்தால் லட்சுமணன், பரதன், சத்ருகனன் போன்றோரும் தொடர்ந்து உயிரை விட்டு விடுவார்களே. என்னால் ரகுவம்சமே பூண்டோடு அழியப் போகிறது. எனவே நான் திரும்பி போவதில் ஒரு பயனும் இல்லை. நெருப்பில் விழுந்தோ கடலில் குதித்தோ உயிரை விட்டுவிட வேண்டும் என்று அனுமன் புலம்பினான். தொடர்ந்து கண்ணீர் சிந்தி வருந்தினான். உயிரை விட்டுவிட வேண்டும் என்று நிச்சயித்துக் கொண்டு புறப்பட்டான். அப்பொழுது அவன் கண்முன்னே சில நன்னிமித்தங்கள் தோன்றின. அதை கண்டு அவன் மீண்டும் பலவாறு சிந்திக்க தொடங்கினான். ஒருவேளை சீதை இன்னும் உயிருடன் ஏன் இருக்கக்கூடாது? பற்பல நன்னிமித்தங்கள் தோன்றுகின்றனவே. கற்பின் செல்வியான அவள் தன்னை காத்துக் கொண்டிருக்க கூடும். ஒருபோதும் தீக்கடவுள் அவளை சுடமாட்டான்.
கற்பு கணம் பூண்டு அவளே ஒரு நெருப்பு, அவளை எப்படி மற்றொரு நெருப்பு சுட முடியும்? அப்படியே சுட நினைத்தாலும் அந்த நெருப்பையே சுத்தரிக்கும் சக்தி படைத்தவளாயிற்றே அவள். ராமருடைய அருளாலும் சீதையுடைய கருணையாலும் தானே என்னையே நெருப்பு சுடவில்லை, அப்படி இருக்க அவளை எப்படி சுடும் என்று மனதிற்குள் எண்ணி அனுமன் சற்று ஆறுதல் அடைந்தான். அப்போது வானத்தில் சில சாரணர்கள் சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் தங்களுக்குள் சிலவற்றை பேசிக் கொண்டு சென்றனர். அது அனுமனின் காதில் விழுந்தது. ஒரு சாரணர் மற்றொருவரை பார்த்து, என்ன ஆச்சரியம், அனுமன் எப்படிப்பட்ட அற்புதமான காரியத்தை செய்துள்ளார், இலங்கை நகரையே தீயிட்டு கொளுத்தி விட்டார், இலங்கை நகர வீடுகள் அரண்மனைகள் யாவும் எரிந்து அழிந்து விட்டதே, துஷ்டத்தனமே உருவான அரக்கர்கள் இன்றுதான் பெரும் துன்பத்தை அனுபவித்து கதறுகின்றனர், எல்லோரும் அலறி அழுகின்றனர், ஆனால் என்ன ஆச்சரியம், சீதைக்கு மட்டும் ஒரு துன்பமும் உண்டாகவில்லை, அவள் மட்டும் அமைதியாக காட்சியளிக்கின்றாளே, இதுவல்லவா ஆச்சரியம் என்று சொல்லிய வண்ணம் சென்று கொண்டிருந்தனர். இந்த செய்தி அனுமன் காதில் விழுந்தவுடன் அவன் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான், ஆனந்த கூத்தாடினான், ஆரவாரம் செய்தான். பின்னர் நாமே நேரில் சென்று சீதையை பார்த்து விட்டு வருவோம் என்று முடிவு செய்தான். எனவே தான் உட்கார்ந்த மலையை விட்டு கீழே இறங்கினான். சீதை இருக்கும் இடமான அசோகவனத்தை நோக்கி செல்ல தொடங்கினான். அமைதியே உருவான தோற்றத்துடன் சீதை சிம்சுபா மரத்தின் அடியில் உட்கார்ந்திருந்தாள். அசோகவனத்தை அடைந்த அனுமன் அவளை கண்டு அகமகிழ்ந்தான். அருகில் வந்தவுடன் கீழே விழுந்து வணங்கினான். கூப்பிய கரங்களுடன் அவளிடம் பேசத் தொடங்கினான். அம்மா, இந்த இலங்கை நகரமே பற்றி எரிந்து சாம்பலாகிவிட்டது, தங்களுக்கு ஏதேனும் அபாயம் நேர்ந்து விட்டதோ என்று அஞ்சினேன். தாங்கள் ராமரின் கருணையினால் துன்பமின்றி இருக்கின்றீர்கள், அது நான் செய்த பாக்கியம், நான் ராமரிடம் செல்ல உள்ளேன், எனக்கு விடை கொடுங்கள் தாயே என்று பணிவுடன் வேண்டி நின்றான். அனுமனுடைய தைரியமும் வீரமும் பராக்கிரமும் அறிவும் சீதைக்கும் புறப்பட்டது. அவனை தன் மனதிற்குள்ளேயே மெச்சிக்கொண்டான். உடனே அனுமனை பார்த்து, அறிஞனே, இங்குள்ள அரக்கர் எல்லோரையும் நீ ஒருவனே அழித்து விடும் அளவிற்கு வல்லமை படைத்தவன் என்பதை நான் புரிந்து கொண்டேன். என்னையும் மிகச் சுலபமாக மீட்டுச் செல்லும் சாமர்த்தியம் உடையவன் நீ என்பதையும் அறிவேன். ஆனால் இது ராமரின் பெருமைக்கு குறைவை ஏற்படுத்தும். அவரே நேரில் வந்து பகைவரை அழித்து என்னை கூட்டிச் செல்வதே எங்கள் இருவருக்கும் பெருமையானதாகும் என்று கூறினாள். சீதையின் இந்த வார்த்தைகளை கேட்டு அனுமன் மகிழ்ச்சி அடைந்தான். பின்னர் வணக்கத்துடன், தாயே, தங்களை கண்டதையும் தங்கள் விருப்பத்தையும் ராமரிடம் தெரிவிக்கிறேன். ரகுராமர் தன் பெரும்படையுடன் இந்த இலங்கைக்கு வருவார். இங்கே உள்ள தன் பகைவர்களை தன் கோதண்டத்தின் மூலம் அழிப்பார். தங்களை அழைத்துக் கொண்டு செல்வார், இது உறுதி என்று கூறினான். அவளிடம் விடைபெற்றுக் கொண்டான். பின்னர் சீதையை வலம் வந்து வணங்கினான். அங்கிருந்து புறப்பட்டான். நேரே அரிஷ்டம் என்ற மலைக்கு சென்றான். அந்த மலையின் மேல் ஏறினான். ராமனை விரைவில் சந்திக்க வேண்டும் என்ற அவளில் அதன் உச்சி பகுதியை அடைந்தான். அந்த மலையில் நின்றபடி ஆகாய மார்க்கமாக புறப்பட தயாரானான். அவனுடைய காலடியில் இருந்த பாறைகள் நழுவி கீழே விழுந்து நொறுங்கின. கடலை தாண்ட வடகரையை அடைய ஏற்றபடி தன் உடலை பெரிதாக்கிக் கொண்டான். முன்போல் எவ்வித இடையூறும் தனக்கு நேரக்கூடாது என்று ராமரை பிரார்த்தித்துக் கொண்டான். ஆகாயத்தில் தாவுவதற்காக அந்த மலைமுகட்டில் காலை ஊன்றினான். அவன் பாரம் தாங்காமல் அம்மலையில் உள்ள பெரிய கற்கள் பொடி பொடியாயின. மரங்கள் வேருடன் சாய்ந்தன. குகைகளில் இருந்த சிங்கங்கள் நசுங்கி கதறி மாண்டன. அதில் வாழ்ந்த வித்யாதர பெண்கள் பயம் கொண்டு ஆடை நடுவ ஆபரணங்கள் சிதற ஆகாயத்தில் கிளம்பினர். பெரிய உடலை உடைய மலைப்பாம்புகள் தலை நசுங்கி விஷத்தை கக்கி புரண்டு துடித்தன. மலையின் ஒரு பகுதியில் பூமியில் அழுந்தியது. இந்நிலையில் அனுமன் ஒரே தாவாய் ஆகாயத்தில் தாவினான். காற்றையும் மேகங்களையும் பின்தள்ளி கொண்டு அனுமன் ஆகாயத்தில் செல்லத் தொடங்கினான். வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் இலங்கா தகனம் அத்தியாயம் நிறைவடைந்தது. ராமஜெயம், ஸ்ரீ ராமஜெயம்.